உயர் அதிகாரிகள் டார்ச்சர், விஷம் குடித்த பெண் இன்ஸ்பெக்டர், அப்பா இறந்தும் கடமை தவறாதவர். நெல்லை மாவட்ட காவல்துறையில் போக்குவரத்து ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் மகேஸ்வரி. இவரது சொந்த ஊர் தேனி மாவட்டம். கடந்த சில வருடங்களாக நெல்லை மாவட்ட காவல்துறையில் மகேஸ்வரி பணியாற்றி வருகிறார். இவரது கணவரும் நெல்லை நுண்ணறிவு பிரிவில்தான் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. அந்த கொண்டாட்டங்களுக்கு தலைமையேற்று காவல்துறை அணிவகுப்பை நடத்தியவர் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி. அணிவகுப்பு துவங்குவதற்கு முன்னர் மகேஸ்வரிக்கு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்தது. அதாவது, தேனியில் வசித்து வந்த மகேஸ்வரியின் தந்தை உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார் என்பதுதான் அந்த அதிர்ச்சிகரமான தகவல். இதனை அறிந்து உடனடியாக தந்தை இறுதிச் சடங்கில் பங்கேற்க செல்லுமாறு மகேஸ்வரியிடம் சக காவல்துறையினரும் உயர் அதிகாரிகளும் அறிவுறுத்தினர். உறவினர்களும் கூட தந்தை இறுதிச் சடங்குக்கு உடனடியாக புறப்பட்டு வருமாறு மகேஸ்வரியிடம் கெஞ்சினர். ஆனால் மகேஸ்வரி தனது கடமையில் உறுதியாக இருந்தார். சுதந்திர தினத்தன்று காவல்துறை அணிவகுப்பை தான் தலைமையேற்று நடத்தவில்லை என்றால் மற்றொரு அதிகாரியை அதற்காக தேடி கண்டுபிடிப்பது சிரமம். இதனால் நெல்லை மாவட்டத்தில் சுதந்திர தின விழா அணிவகுப்பு நடைபெறுவதே சிக்கலானது. இதனை அடுத்து தனது தந்தை இறுதிச் சடங்கிற்கு செல்லும் முடிவை ஒத்திவைத்தார் மகேஸ்வரி. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சுதந்திர தின அணிவகுப்பை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தினார் மகேஸ்வரி. பிறகு அங்கிருந்து அவசரம் அவசரமாக தேனி சென்று தனது தந்தையின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி. இதனை அடுத்து தந்தை இறந்த செய்தி அறிந்தும் கூட கடமை தவறாத அதிகாரி என மகேஸ்வரிக்கு பாராட்டுகள் குவிந்தன. மாவட்ட ஆட்சியர் உடனடியாக மகேஸ்வரியை அழைத்து பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். இப்படி தந்தை இறந்தும் கூட கடமை தவறாமல் பணியாற்றிய மகேஸ்வரி விஷம் சாப்பிட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்ட நிலையில் மகேஸ்வரியை அவரது கணவர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்து அனுமதித்துள்ளார். அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே நெல்லை மாநகர போக்குவரத்து காவல் பிரிவில் குறைவான அளவிலேயே காவலர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் நெல்லை நகரில் போக்குவரத்தை கட்டுப்படுத்த அதிக அளவில் காவலர்கள் தேவைப்படுகின்றனர். இதனால் போக்குவரத்து பிரிவு காவலர்களுக்கு உரிய முறையில் விடுமுறைகள், ஓய்வுகள் கொடுக்க இயலவில்லை என்று சொல்லப்படுகிறது. மேலும் காவல் ஆய்வாளர் மகேஸ்வரியும் கூட விடுமுறை கேட்டால் உரிய முறையில் வழங்கப்படுவதில்லை என்கிறார்கள். மேலும் பணிச்சுமையும் மகேஸ்வரிக்கு அதிகரித்துள்ளதாக கூறுகிறார்கள். இதனிடையே பணிகளை பிரித்துக் கொடுக்கும் விவகாரத்தில் மகேஸ்வரிக்கு உயரதிகாரிகளின் டார்ச்சரும் இருந்ததாக சொல்லுகிறார்கள். இதனால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாகவே மகேஸ்வரி விஷம் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.